இதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டான் டிவி நேயர்களே, ஹோலி மேரி சேனல் பார்வையாளர்களே, இந்த திருப்பலியானது விசேடமாக உங்களுக்காகவும் உங்கள் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே உங்களுடைய கருத்துக்களை மௌனமாக சமர்ப்பியுங்கள். இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து எங்கள் குற்றங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். சபிப்போமாக. இறைவா, பழைய அடிமை நிலையிலிருந்து மனித குலத்தை விடுவிப்பதற்காக உம்மொரே திருமகனை நீர் இவ்வுலகிற்கு அனுப்பினீர். இறைப்பற்றுடன் அவரை எதிர்பார்த்திருப்போருக்கு உமது விண்ணக பெருவிரக்கத்தின் அருளை அளித்தருளும். அதனால் நாங்கள் உண்மையான விடுதலையின் கைமாற்றை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கின ரெசாயா நூலிலிருந்து. நமக்கு ஒரு வலிமைமிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்று நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகிறார், வானுயர உயர்ந்த நகரை தகர்க்கிறார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கிறார். வெளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரில் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள், அவற்றில் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களை நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே மீட்டரலும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர்.
நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இறை வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அதை விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலைக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு மக்களை பெரும்பாலும் இரண்டு விதமாக பிரிக்கிறார். அதாவது தன்னுடைய இறை வார்த்தையை கேட்கின்றவர்கள், அதை தியானிக்கின்றவர்கள், விசுவசிக்கின்றவர்கள், இவர்களை இரண்டாக பிரிக்கிறார். ஒன்று வந்து ஒரு குழுவினர் வந்து பாறை மீது அடித்தளமிடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு வீட்டை போன்றவர்கள் என்றும், மற்றவர்கள் சாதாரண மணல் தரையின் மீது கட்டிய வீட்டை போன்றவர்கள். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஒன்று உறுதியானது, காற்றடித்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி கடல் வந்தாலும் சரி அசையாது, பாறையில் கட்டப்பட்டது அது உறுதியாக இருக்கும். மற்றது உறுதி இல்லாதது. இந்த உறுதியானது எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஏன் அது உறுதியாக இருக்கிறது? நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கு ஒரு ஆக்கள் வீடு கட்டுறாங்கன்னா போய் பாருங்கள், அவர்கள் என்ன முதல்ல நிலத்தை நல்லா தோண்டுவாங்க, இவ்வளவு ஆழமாக அகலமாக தோண்டணுமோ தோண்டுவாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க, அதுக்கு பதிலாக பாறை அங்கே இருக்காது, பெரும்பாலான இடங்களில் இருக்காது, அப்போ என்ன செய்வாங்க, இந்த பாறை போன்ற கற்களை கொண்டு போடுவாங்க, பெரிய பெரிய கற்களை முதல்ல அந்த நிலத்துக்குள்ளே போடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நிலத்தை தாண்டி உயரம் வரைக்கும் போடுவாங்க, அந்த கற்களை போட்டு அதை பூர்த்தி செய்து போட்டு கொஞ்சம் நாளைக்கு விட்டு அதுக்கு பிறகு தான் கட்டிடத்தை என்ன செய்வாங்க, அதுக்கு மேலே தான் கட்டுவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அப்போதான் அது என்ன செய்யும், உறுதியாக இருக்கும். காத்தடித்தாலும் புயல் அடித்தாலும் அங்கு வாழ்பவர்களுக்கு உறுதியாக இருக்கும். சில வீடுகள் சும்மா மணல் தரையில் அவசரத்துக்கு கட்டுவாங்க, அந்த வீடுகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓலை குடிசைகள் இருக்கும் பெரும்பாலும் இந்த கடற்கரையில் இருக்கிற வீடுகளையும் நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த மீன் பிடிப்பதற்கு பாவிக்கின்றவங்க ஒரு பெரிய காத்தடித்தா பறந்துடும், கூரையும் இருக்காது அதில் சுவடையும் இருக்காது. அப்போ இந்த மக்களும் அப்படி தான், சிலர் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், தலை போரளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கி கொள்வார்கள், உறுதியாக இருப்பாங்க. அவங்க எடுக்கின்ற முடிவு, அவங்க போகிற திசை, என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும், உடனே அவர்கள் துவண்டு போக மாட்டார்கள். ஆனால் சில ஆக்கள் ஒரு சில பிரச்சனை வந்தோடனே அவங்க எல்லாம் நொந்து நூலாக போகணும் என்று சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க அதோடையே அப்படியே மடிஞ்சு போயிடுவாங்க. அப்போ அப்படியான ஆக்களாக இருக்காமல் இந்த பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போல உறுதி உள்ளவர்களாக நாங்களும் உள்ளத்தில் இருக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வர வேண்டுமோம். தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆண்டவரே அனைத்துறை நிறைவானீர் வாழ்த்தப்படுவீராக, ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனதளிப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாரா.
ஆண்டவரே அனைத்துள்ள நிறைவானீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் எனழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்பெறுவாராக. ஆண்டவரே, என் குற்றம் நீங்கள் என்னை கழுவி அருளும். என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். சகோதர சௌரிகளே, நாமுடைய ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைபற்றின் பழிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கு நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வெல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவன்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பிறவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயில் இம்மானுவேல், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும்.
மேலும் வைத்தல மேனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குந்தராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோம் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர்கள். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவியுங்கள். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நமாண்டவர் இயேசு. இயேசுவின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது கிறிஸ்துவின் செபிப்போமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கிறோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இந்நாளும் என்னாலும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். அச்சற்ற சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்து தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன்.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.